ஒரே ஒரு விலங்கிற்காக பாண்டிய சாம்ராஜ்யம் வீழ்ந்த கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது எந்த விலங்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பரம்பு நாட்டில் பாரியோட ஊரில் எவ்வியூருங்கிற இடத்துல வாழ்ந்து வந்த தெய்வ வாக்கு விலங்கு தாங்க அந்த விலங்கு. அதாவது தேவாங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வ வாக்கு விலங்கு தான். இந்த விலங்கு பாரியோட கொட்டவை திருவிழாவில் 16 குடிகளோட விழாவில் எந்த குடிகள் அன்னைக்கு விழாவை நடத்தணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற தெய்வ வாக்கு விலங்காக இருந்துச்சுங்க. இது வடக்கு திசையை நோக்கியே உட்காரும். இதோட சிறப்பை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டிய மன்னனான குலசேகர பாண்டியன் இந்த விலங்கை கைப்பற்றி தன்னுடைய கடல் சாம்ராஜ்யத்தில் இதை புகுத்தணும்னு நினைச்சான். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடல் சாம்ராஜ்யத்தில் தூறாவளி கடலையோ பொய்யலையோ தத்தரிக்கும் பொழுது, திசைகள் தெரியாமல் திரியும் பொழுது, இந்த விலங்குகள் வடக்கு நோக்கி உட்காரும் பொழுது அதை வடக்கு திசையை கண்டுபிடிச்சு அதை நோக்கியே தன்னுடைய பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லி மன்னன் குலசேகர பாண்டியன் எண்ணினான். அந்த விலங்கை கைப்பற்றுறதுக்காண்டி பாண்டிய மன்னன் எவ்வளவோ திட்டங்கள் தீட்டி தோல்வடைஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் கடைசி முடிவாக பரம்பு நாட்டு மீதே போர் தொடுத்தான். போர் தொடுக்கும் பொழுது சும்மா தொடுக்கிறாங்க, சேர சோழ பாண்டியர்கள் மூணு பேரும் சேர்ந்துமே பரம்பு நாட்டு மேலே போர் தொடுத்தாங்க. ஆனால் இந்த மூணு மன்னர்களையுமே பாரி ரொம்ப சுலபம் அவங்களை தோக்கடிச்சிட்டான். இதில் பாண்டிய சாம்ராஜ்யமே வீழ்ந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவும் பாதிப்படைஞ்சாங்க பாண்டிய மன்னர்கள்.